பேரன்பிற்குரிய தமிழ்நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய பெரிய புராணத் தொடரில் திருஞான சம்பந்த நாயனாருடைய வரலாற்றின் தொடர்ச்சியாக ஞான சம்பந்தருக்கும் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் ஏற்பட்ட நட்பு பற்றிய செய்தியை சொல்லி இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். திருநன்னிவள்ளி இறைவனை வணங்கி போற்றிய ஞானசம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு தலைச்சங்காடு, சாய்க்காடு, வெண்காடு முதலிய தலங்களை வணங்கி மீண்டும் சீகாழிப்பதிக்கு வந்து சேர்ந்தார். சில நாள் கழித்து அந்த சீகாழியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற மகேந்திரப்பள்ளி, திருக்குறுகாவூர், திருமுல்லைவாயில் முதலிய தலங்களை வணங்கி மீண்டும் சீகாழிக்கு வந்தார். இந்த நிலையிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ற ஒருவர், அவர் தம்முடைய மனைவி மதங்க சூளாமணியாரோடு திருஞான சம்பந்த பெருமானை வணங்குவதற்காக சீகாழிப்பதிக்கு வந்தார். அதாவது ஞான சம்பந்தர் 3 வயது பருவத்திலேயே உமையன்னையினுடைய ஞானப்பால் அருந்தி ஞானம் கைவரப்பெற்ற அந்த வியப்பான செய்தியை கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருவரும் வந்தார்கள் என்ற செய்தியை இங்கே பெரிய புராணத்திலே அந்த ஞானசம்பந்தருடைய வரலாற்றின் 131வது பாடலில் சொல்லுகிறார். திருநீலகண்டத்து பெரும்பாணர் தெள்ளமுதின் வரு நீர்மை இசைப்பாட்டு மதங்க சூளாமணியார் ஒரு நீர்மையுடன் உடைய பிள்ளையார் கழல் வணங்க தரு நீர்மை யாழ் கொண்டு ஷண்பையிலே வந்து அணைந்தார் என்கிறார். ஆக ஷண்பை என்பது சீகாழிக்கு மற்றொரு பெயர். திருநீலகண்டத்து பெரும்பாணர், ஆக திருநீலகண்டம் என்ற பெயருடையவர்கள் இருவர். ஒருவர் திருநீலகண்டத்து குயவனார், அவரை நாம் ஏற்கனவே பார்த்து அவருடைய வரலாற்றை கண்டு முடித்திருக்கிறோம். இவர் யாழ் வாசிப்பதனாலே இவர் யாழ்ப்பாணர், ஆக திருநீலகண்டம் என்ற பெயருடையவர். ஆனால் அவர் யாழ் வாசிக்கின்ற அந்த பாணர்குலத்தை சார்ந்தவர். ஆக பாணர்குலம் என்பதும் அந்த காலத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனமாக கருதப்பட்ட ஒரு இனம்தான். அப்படி திருநீலகண்டத்து பெரும்பாணர் திரு தெள் அமுதின் வருநீர்மை இசைப்பாட்டு மதங்க சூளாமணியார், ஆக திருநீலகண்ட பெரும்பாணர் யாழ் வாசிப்பதிலும் வல்லவர், மிடற்று இசை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பாட்டு பாடுவதிலும் வல்லவர். அவருடைய மனைவியார் பெயர் மதங்க சூளாமணி என்பது. அந்த மதங்க சூளாமணி என்பவர் மிக அழகாக, அதாவது பாடினி என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு இசைப்ப மிடற்று இசை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பாட்டு பாடுவதிலே வல்லவர். ஆக கணவனும் மனைவியுமாக திருநீலகண்டத்து பெரும்பாணரும் மதங்க சூளாமணி இருவருமே பிள்ளையார் கழல் வணங்க, ஆக ஞானசம்பந்தருடைய திருவடியை வணங்குவதற்காக அவர்கள் அந்த சண்பை நகரமாகிய அந்த சீகாழிப்பதியை அடைந்தார்கள். அவர்கள் வருகின்றார்கள் என்ற செய்தியை ஞானசம்பந்தர் தெரிந்து அவர்களை எதிர்கொள்வதற்காக அந்த குழந்தை வருகிறது. அப்படி அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்ற செய்தியை அடுத்த பாடலில் அங்கே சேக்கிழார் வடித்திருக்கிறார். பெரும்பாணர் வரவறிந்து பிள்ளையார் எதிர்கொள்ள, ஆக இந்த திருநீலகண்டத்து பெரும்பாணருடைய வரவை தெரிந்து ஞானசம்பந்த பிள்ளை அவர்களை எதிர்கொண்டு வரவேற்க சுரும்பு ஆர் செங்கமல மலர் துணைப்பாதம் தொழுது எழுந்து, ஆக இருவருமே அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய செந்தாமரை போன்ற அவருடைய பாதங்களை வணங்கி விரும்பு ஆர்வத்தொடும் ஏத்தி மிகுந்த அன்பம், ஆர்வம் என்றால் அன்பு என்று பொருள், மிகுந்த அன்போடு அவரை புகழ்ந்து சொல்லி மெய் மொழிகளால் துதித்து மனம் மொழி மெய்களால் அவரை கடவுளாகவே நினைத்து வணங்கி வரும் பான்மை தரு வாழ்வு வந்தது வந்து எய்த மகிழ்ச்சி அறந்தார், தங்களுக்கு ஒரு பெரும் வாழ்வு வந்ததாகவே கருதி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்படி மகிழ்ச்சி அடைந்த அவர்களை கண்டு ஞானசம்பந்தரும் மகிழ்ந்தார். மகிழ்ந்து அவர்களை நேராக எங்கே அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் திருத்தோணிபுர கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்.
அந்த திருத்தோணிபுர கோவிலுக்கு முன்பாக அழைத்து சென்ற செய்தியை அவர் 134வது பாடலில் தொண்டர் சீர் பரவுவாராகிய சேக்கிழார் சொல்லுகிறார். கோயிலினில் புறமுண்டில் கொடுப்புக்கு கும்பிடுவித்து ஏயும் இசை யாழ் உங்கள் இறைவர்க்கு இங்கு இயற்றும். ஆயபுகழ் பிள்ளையார் அருள் பெற்ற அதற்கு இறைஞ்சி மேய தொடை தந்திரியாள் விக்கி இசை விரிக்கின்றார். மீண்டும் அந்த பாடலை சொல்கிறேன். கோயிலினில் புறமுன்றில் கொடுபுக்கு கும்பிடுவித்து ஏயும் இசை யாழ் உங்கள் இறைவர்க்கு இங்கு இயற்றும் என ஆயபுகழ் பிள்ளையார் அருபெற்ற அதற்கிறைஞ்சி மேய தொடை தந்திரியாள் வீக்கி இசை விரிக்கின்றார். ஆக திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மதங்க சூளாமணியாரையும் அழைத்து கொண்டு போய் அங்கே திருத்தணிபுர கோவிலுடைய முற்றத்திலே விட்டு இங்கே இருக்கின்ற உங்கள் பெருமானை நீங்கள் யாழ் இசைத்து அவரை கும்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே அந்த ஞானசம்பந்தருடைய அருள் பெற்ற அவர் தம்முடைய அந்த தந்திரி யாழினாலே இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். அவர் பாடிய தன்மையையும் அதனுடைய சிறப்பையும் 135வது பாடலில் சொல்லுகிறார். தான நிலை கோல் வெடித்து படிமுறைமை தகுதியினால் ஆன இசை ஆராய்வுற்று அங்கனர்தம் பாணியினை மானமுறை பாடினியாருடன் பாடி வாசிக்க ஞான போனகர் மகிழ்ந்தார் நான்மறையோர் அதிசயித்தார். ஆக அந்த தாளம் என்பது அதாவது அந்த ராகத்துக்கு ஏற்ற தாளம். அந்த தாளம் சரியான முறையில் ஏனென்றால் ஒவ்வொரு இதுக்கும் சில அதாவது சில மாத்திரை அளவுகளெல்லாம் உண்டு. அப்படி அந்த முறைப்படி தாள விதிமுறைப்படி அமைத்து நல்ல இசையை ஆராய்ச்சி செய்து பின்பு அந்த யாழையும் ஆய்வு செய்து தன்னுடைய மனைவி மதங்க சூளாமணியாரோடு அங்கே யாழையும் இசைத்து கொண்டு இருவரும் ஒரு சேர இறைவனை புகழ்ந்து பாடினார்கள். அப்படி பாடி அந்த யாழையும் வாசித்தவுடனே ஞான போனகர் ஞானப்பால் உண்டவராகிய அந்த ஞானசம்பந்தரும் நான்மறையோரும் அங்கிருந்த நான்மறையோர்களும் அதிசயித்தார். மிக ஆச்சரியமாக இருவரையும் பார்த்தார்கள் என்று சொல்லி சேக்கிழார் சொல்லுகிறார். அடுத்து இவர்கள் இருவரும் பாடிய அந்த பாடலும் யாழ் இசையும் கேட்டு அங்கே வந்த பறவைகளெல்லாம் கீழே விழுந்து படிந்து அதை ரசித்தனவாம். ஏனென்றால் பறவைகள் விழுந்து ரசிப்பது என்று சொன்னால் ஆக ஐயறிவு உயிரும் அங்கே வணங்கத்தகுந்த அளவுக்கு இவர்கள் இசை இருந்திருக்கிறது என்று பொருள். அது மட்டுமல்ல இசைவல்ல கந்தர்வர்களும் மகிழ்ந்தார்கள் தேவர்களும் மகிழ்ந்தார்கள் என்பதை அடுத்த பாடலில் சொல்லுகிறார். யாழில் எழும் ஓசையுடன் இருவர் மிடற்று இசை ஒன்றி வாழி திருத்தோணி உளார் மருங்கணையும் ஆட்சியினை தாழும் இருசிறை பறவை படிந்த தனி விசிம்படை நின்று ஏழிசை நூல் கந்தருவர் விஞ்சையரும் எடுத்து இசைத்தார் என்று சொல்லுகிறார். ஆக இவர் யாழிலே இசைத்து கொண்டு இருவரும் அந்த கண்ட இசை என்று சொல்லக்கூடிய மிடற்றிசையாகிய அந்த வாய்ப்பாட்டு பாடுகின்ற அந்த நிலையிலே அங்கே சென்று கொண்டிருந்த பறவைகளெல்லாம் பூமியிலே இறங்கி அவர்களுடைய இசையினாலே மயங்கினவாம். அடுத்து ஏழிசையிலே வல்ல கந்தர்வர்கள் மகிழ்ந்தார்களாம் விஞ்சையர் என்று சொல்லக்கூடிய தேவர்களும் மகிழ்ந்தார்களாம். அப்படி சிறப்போடு இருந்த அவர்களை அந்த சண்பையிலே பிறந்த சீகாழிப்பதியிலே பிறந்த அந்த பெருமானாகிய ஞானசம்பந்தர் மகிழ்ந்து அவர்கள் தங்குவதற்கென்று ஒரு இடத்தை அமைத்து தருகிறார். ஆகையினாலே அப்படி அமைத்து தந்தவுடனே அவர்கள் சில காலம் அவரோடு தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருந்த பின்னாலே சில நாள் கழித்து சீகாழிக்கு கீழே இருக்கின்ற மகேந்திர பள்ளி குருகாவூர் திருமுல்லை வாயில் முதலிய தலங்களை வணங்கி கொண்டு மீண்டார். அப்படிப்பட்ட நிலையிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரது மனைவியார் மதங்க சூளாமணியாரும் என்ன செய்தார் என்று சொன்னால் அதாவது ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார்கள் ஞானசம்பந்த பெருமானை பார்த்து. என்ன என்றால் அந்த ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற அந்த பதிகங்களையெல்லாம் காதிலே கேட்டு அவர்கள் மிகவும் மனம் குளிர்கிறார்கள். இப்படியும் ஒரு அருள் வாழ்வா நமக்கு வந்தது, ஆக இவருடைய பாடலை கேட்க நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று நினைத்து கொண்டு அந்த பெருமானை பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். என்ன வேண்டுகோள் என்று சொன்னால், ஐயா
தலைவரே, நாங்கள் என்றைக்கும் உங்களை பிரியாமல் நாம் உம்மோடு உடனிருந்து நீங்கள் பாடுகின்ற அந்த பதிகங்களையெல்லாம் அடியேன் யாழிலே இட்டு வாசிக்க வேண்டும். அதற்கு உம்மோடு இருப்பதற்கு நீவீர் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்டவுடனே அதற்கு அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை சொல்லுகிறார். அந்த பாடல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதாவது வரிசை மற்ற அதாவது சொல்லுகிறார் பாருங்கள், மற்ற அதற்கு பிள்ளையார் மனம் மகிழ்வுற்று, எதற்கு தங்களுடைய பதிகங்களையெல்லாம் நாம் யாழிலே இட்டு வாசிக்க வேண்டும் என்று விடுத்த வேண்டுகோளுக்காக மற்ற அதற்கு பிள்ளையார் மனமகிழ்வுற்று இசைந்தருள அதற்கு ஏற்றுக்கொண்டு பெற்றவர்தான் தம்பிரான் அருள் இதுவே என பேணி. ஆக இது இறைவனுடைய அருள்தான் என்று சொல்லி நினைத்து கொண்டு சொல் தமிழ் மாழை மாலைகள் மாலையின் இசைகள் சுருதி முறை யாழ் தொடுத்தே அற்றை நாள் போல் என்றும் அகலாது நண்புடன் அமர்ந்தார். ஆக அன்றைக்கு எப்படி நட்பு பாராட்டினாரோ அதுபோல இவர் பாடிய பதிகங்களையெல்லாம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம்முடைய யாழிலே இசைத்து மகிழ்வதற்கு அவர் வழிவகுத்து அன்புடன் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர்களுக்கு தில்லை அம்பலம் சென்று வணங்க வேண்டும் என்ற ஆசை. அப்படி தில்லை அம்பலம் சென்ற செய்தியை நாம் தொடர்ந்து காண வேண்டும். ஆக தில்லை சிற்றம்பல பெருமானை வழிபட விரும்பிய திருஞான சம்பந்தர் தம்முடைய தந்தையாராகிய சிவபாத இருதயரோடும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடும் அடியார்களோடும் புடைசூழ சீகாழிப்பதியிலிருந்து புறப்பட்டு அங்கே இடையிலே குறுக்கிடுகின்ற கொள்ளிட நதி இருக்கிறதே அதை கடந்து செல்வம் மல்கிய தில்லையில் தென்திசை வாயில் வழியே உள் புகுந்தார். அந்த தென்திசை வாயில் உள்ளே புகுந்த செய்தியை சேக்கிழார் 156வது பாடலில் சொல்லுகிறார். செல்வம் மல்கிய தில்லை மூதூரினில் தென்திசை திருவாயில் எல்லை நீங்கி உள் புகுந்து இருமருங்கு நின்றெடுக்கும் எத்தொலி சூழ மல்லல் ஆவண மருகிடை கழிந்து போய் மறையவர் நிறைவாழ்க்கை தொல்லை மாளிகை நிறை திருவீதியை தொழுது அணைந்தனர் தூயோர் என்று சொல்லுகிறார். ஆக செல்வம் பெருகியிருக்கின்ற அந்த தில்லை மூதூரிலே தென்திசை வாயிலே அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு அவர் பல அடியவர்களும் வாழ்த்தெடுக்க அடுத்து ஆவணம் நிறைந்திருக்கின்ற அந்த வீதியிலே உள்ளே சென்று அங்கே மாளிகை நிறைந்திருக்கின்ற வீதியெல்லாம் கடந்து அங்கே இறைவனுடைய திருக்கோயிலை அடைந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் அடைந்த செய்தியை வரிசையாக சொல்லுகிறார். அதாவது எழுநிலை கோபுரத்தை தொழுது. ஏனென்றால் முதலிலே தெரிவது கோபுரம் தானே. ஆக தெற்கு கோபுர வாயிலே அடைந்ததினாலே அந்த தெற்கு கோபுரம் அவர் கண்களிலே தெரிகிறது. அந்த எழுநிலை கோபுரத்தை தொழுது போற்றி பொன் மாளிகையை வலம் கொண்டு பேரம்பலத்தை இறைஞ்சி அந்த கூத்தப்பெருமானுடைய திரு முன்பு திரு அணுக்கன் திருவாயில் என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தார். அப்படி அடைந்தவர் அண்ணலார் தமக்கு அளித்த மெய்ஞானமாம் அம்பலமும் தம் உள்ளத்தில் நிறைந்த ஞானத்தின் கண் நிகழும் ஆனந்தமாகிய ஒரு பெரும் தனிக்கூத்துமாகிய காட்சியை தம் கண்ணின் முன்புறக் கண்டு கும்பிட்டார். ஆக ஏற்கனவே சீகாழிப்பதியிலே விடையிலே உமாதேவியோடு அங்கே ஞானப்பாலும் கொடுத்து காட்சி தந்தார். இப்பொழுது இங்கே அவர் திருநடன காட்சியையும் காணுகின்ற பேறு ஞானசம்பந்தருக்கு கிடைத்தது. ஆகையினாலே உணர்வில் நேர் பெற வரும் சிவபோகத்தை உருவின்கண் அணையும் ஐம்புரியளவிலும் எளிவர அருள் செய்தனை என்று கூறி தில்லை அம்பலவனுடைய திருவருளை வியந்து போற்றினார். அதாவது நான் ஐம்புரிகளாலும் உம்மை ஆற தூக்கின்ற அளவுக்கு நீ எனக்கு அருள் செய்தாய் என்று சொல்லி அந்த திரு அம்பலத்தானை வணங்கி போற்றினார் ஞானசம்பந்தர். அடுத்து கற்றாங்கு எரிவோம்பி என்ற திருப்பதிகத்தை பாடி இறைவனுக்கு உரிமை தொழில் புரியும் தில்லைவாழ் அந்தணர்களை சிறப்பித்து அருளினார். பிறகு உயிர்கள் உய்யும் பொருட்டு இறைவன் ஐந்தொழில் நாடகம் இயற்றும் பேரங்கமாக திகழும் தில்லை மூதூர் விளங்குவது ஆதலினாலே. ஏனென்றால் இறைவன் அங்கே ஐந்து தொழில்களையும் இயற்றுகின்றான். அதுதான் நடனத்தினுடைய தத்துவம். அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பது. இந்த ஐந்தொழிலையும் அவர்
தன்னுடைய திருநடன கூத்தினாலே அருளை காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த பதியிலே நாம் தங்குவது பொருத்தமற்றது என்று பக்தியினாலே அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அந்த தில்லைப்பதியிலே தங்காமல் அதற்கு கிழக்கே இருக்கின்ற திருவேட்கலம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தங்குமிடமாக கொண்டு நாள்தோறும் அந்த கூத்தப்பெருமானை வணங்கி வருவார் ஆயினர். அப்படி அவர் அங்கே இருக்கின்ற காலத்தில் திருக்கழிப்பாலை, திருநெல்வாயில், திருவுச்சி ஆகிய தலங்களை இறைஞ்சி போற்றினார். பிறகு திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் உடன் வந்திருக்கிறார் அல்லவா, ஆகையினாலே அந்த திருநீலகண்ட பாணனார் தில்லை அம்பலத்திலே ஆடல் புரிந்தருளும் திருவடிகளை அணுகி போற்றும் பேற்றினை விரும்பினார். ஏனென்றால் அதை ஏற்கனவே நாம் நந்தனாருடைய வரலாற்றிலே சொல்லியிருக்கிறோம். அதாவது அவர்களுக்கே தாழ்வு உணர்ச்சி. ஆம், அங்கே தில்லை மூவாயிரவர் இருக்கிற இடத்திலே நாம், அதாவது ஒரு தாழ்ந்த இனத்தை சார்ந்த நாம் செல்லலாமா என்று சொல்லக்கூடிய ஒரு தாழ்வு உணர்ச்சி நந்தனாருக்கு இருந்தது என்று சொன்னோம் அல்லவா. அதுபோல யாழ்ப்பாணருக்கும் இருந்திருக்க கூடும். ஆகையினாலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தில்லை அம்பலத்திலே ஆடல் புரிந்தருள்கின்ற திருவடிகளை அணுகி போற்ற விரும்பின பக்கத்தில் சென்று வணங்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். உடனே ஆளுடைய பிள்ளையார் அவர் விருப்பத்தை அறிந்து, அதாவது சிவபெருமானை வணங்குவதற்கு என்ன தேவை என்றால் ஒழுக்கம்தான் தேவை. ஆக அந்த சிவத்தன்மையும் ஒழுக்கமும் இருந்தால் அங்கே ஜாதி வேறுபாடு இல்லை. இதை திருமந்திரத்திலே மிக அருமையாக சொல்லுகிறார் திருமூலர். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நானாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் இணைந்து உய்மினே என்று சொல்லுகிறார். ஆக தோத்திர நூலாகவும் இருப்பது, சாத்திர நூலாகவும் இருப்பது திருமந்திரம். ஆகையினாலே சைவம் என்றைக்குமே பிறப்பினாலே உயர்வு தாழ்வு பார்க்காத ஒரு சமயம் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். உடனே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அப்படி அவர் விரும்பிய உடனே அவருடைய ஒழுக்கத்தின் விழுப்பத்தினை எண்ணிய ஆளுடைய பிள்ளையார், அதான் முக்கியம், அவருடைய ஒழுக்கத்தினுடைய சிறப்பை அறிந்த அந்த ஆளுடைய பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பெருமான் அன்பு நிறைந்த உள்ளத்தினராக திருநீலகண்ட யாழ்ப்பாணரை உடன் அழைத்து கொண்டு தில்லைப்பதியினுக்குள்ளே புகுந்து அங்கே தில்லை மூவாயிரவர்களெல்லாம் வரவேற்க அங்கே திருக்கோயிலுக்குள்ளே வருகிறார். வந்து அந்த மாணிக்க கூத்தரை எப்படி பாடுகிற பாடி வழிபடுகிறார் பாருங்கள். ஆடினாய் நறு நெய்யொடு பால்தயிர் என்ற முதற்குறிப்புடைய திருப்பதிகத்தை பாடி போற்றினார். அங்கே அவருக்கு எப்படி ஒரு காட்சி என்றால், அங்கே வருகின்ற தில்லை மூவாயிரவர் அனைவருமே அங்கே கையிலையிலே இருக்கின்ற பூதகணங்களாகவே காட்சியளித்தார்களாம் யாருக்கு, ஞானசம்பந்தருக்கு. அதே காட்சியை தன்னுடைய நண்பராகிய திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் இதோ பாருங்கள் என்று சொல்ல உடனே அந்த கைலை மலையிலே இருக்கின்ற பூதகணங்களாகவே அந்த தில்லை மூவாயிரவர் காட்சியளித்தார்கள். தான் கண்ட காட்சியை தன் நண்பருக்கும் காட்டி அவரை திருக்கோயிலுக்குள் அழைத்து செல்கிறார். அந்த செய்தியை ஒரு திருப்பாடலிலே சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்தர். நீலத்தார் கரிய மிடற்றார் நல்ல நெற்றி மேலுற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலைப்பொடி நீரணிவார் சடையார் சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம் சேர்தலார் கடற்சேவடி கைதொழ கோலத்தாய் அருளாய் உண காரணம் கூறுதுமே என்று அந்த தில்லைவாழ் அந்தணர்களை சிவகணநாதர்களாகவே கண்ட காட்சியை பிள்ளையார் விளக்கியிருக்கிறார். அதிலே சீலத்தார் தொழுதேத்தும் என்று சொல்வது, இங்கே சீலத்தார் என்று குறிப்பிடுவது திருநீலகண்ட யாழ்ப்பாணரை என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். ஆக திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆளுடைய பிள்ளையாரை பணிந்து, அடியனேன் பதி முதலாக வெள்ளாற்றின் கரையில் உள்ள திருக்கோயில்களை பணிந்திட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆக இங்கே, அதாவது நான் பிறந்திருக்கின்ற பதி முதலாக என்று பொருள். அடியனின் பதி என்றால் தான் பிறந்திருக்கின்ற ஊர். தான் பிறந்திருக்கின்ற ஊர் முதலாக அங்கே இருக்கக்கூடிய சில கோயில்களை, திருக்கோயில்களை பணிய வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். பிள்ளையார் அதற்கு உடன்பட்டு அடியார் குழுவுடன் தில்லையிலிருந்து மேற்கு திசை நோக்கி புறப்பட்டு திரு எருக்கத்தம்புலியூரையினுடைய எல்லையை அடைந்தார். அந்த நிலையிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தரை வணங்கி, இதுதான் அடியன் பிறந்த பதி என்று சொல்கிறார். ஆக அந்த திரு எருக்கத்தம்புலியூர் இல்லைதான் அவர் பிறந்த ஊர் என்று கேட்டவுடனே மகிழ்ச்சி அடைந்த பிள்ளையார் என்ன சொல்லுகிறார்,
ஐயர், அதாவது அவரை தலைவர் என்று சொல்லுகிறார். ஆக ஐயர் என்பது இங்கே ஜாதியால் வருவது அல்ல. ஆக சிவபெருமானுக்கு அடியவர் எல்லாமே ஐயர் தான். அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் என்று பாடுவார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட அவரை பார்த்த ஐயர், நீர் அவதரித்திட்ட இந்த பதி அளவிலே மாதவம் முன்பு செய்தது, இந்த ஊர் நீர் பிறந்ததினாலே நீர் அவதாரம் செய்ததினாலே தவம் செய்தது என்று சிறப்புரை தருளி திருக்கோயிலில் புகுந்து இறைவனை வணங்கி செழுந்தமிழ் பதிகம் பாடினார். அவர் பாட இவர் யாழிலே இசைக்க இப்படியுமாக நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன என்று சொல்லி அடுத்த பதிவினை நாம் அடுத்த செய்தியை சொல்லுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.